இந்த உலகத்தில் முதல் கடலோடிகள் யார் என்று இணையதளத்தில் தேடினால் பினிஷியர்கள், பாலினேஷியர்கள், எகிப்தியர்கள், ஆஸ்ட்ரோனேஷியர்கள் என இப்படி இருக்கக்கூடும். ஆனால் இவர்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு வகையான படகுதான் கெட்டமரான். இந்த கெட்டமரான் படகின் தமிழ் பெயர் கட்டுமரம் என்று அர்த்தமாம். இந்த கட்டுமரத்தை கண்டுபிடித்தது தமிழர்கள் என்பதால் உலகத்தின் முதல் கடலோடிகள் தமிழனாக இருக்க வேண்டும். இவர்கள் இப்படி முதல் கடலோடிகளாக இருக்க வழிகாட்டியாக இருந்ததுதான் கடலாமைகள். நிலத்திற்கும் கடலுக்கும் தொடர்புள்ள ஒரே விலங்கு இந்த கடலாமை. ஆமை செல்லும் வேகத்திற்கு அது எப்படி நமக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும் என்று பார்த்தால், கடலாமைகளுக்கு கால்கள் கிடையாது, ஆனால் அதற்கு இறக்கைகள் உண்டு. அதன் மூலமாகத்தான் சராசரியாக 85 கிலோமீட்டர் தூரம் வரை அதனால் நீந்த முடியும் என்பதால் 1000 கிலோமீட்டர் வரை சென்றிருக்க முடியுமாம். இந்த கடலாமைகள் குறிப்பிட்ட சில காலகட்டத்தில் கடல் நீரோட்டத்தை நன்கறிந்து நீந்தி செல்லாமல் கடல் நீரோட்டத்துடன் இணைந்து மிதந்து சென்று அதனின் இலக்கை அடையுமாம். இப்படி பயணம் செய்யும் ஆமைகளின் மீது RFID என்னும் செயற்கைக்கோளை பொருத்தி ஆராய்ச்சியாளர்கள் அதனை பின்தொடர்ந்த போது மியான்மர், மலேசியா, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, பசிபிக் தீவுகள், ரஷ்யா, ஆப்பிரிக்கா என பல உலக நாடுகளின் கடற்கரைக்கு சென்று வருகிறதாம் இந்த ஆமைகள். இதன் மூலமாகத்தான் உலகம் முழுவதும் 46,000 மேற்பட்ட ஊர்கள் தமிழில் இருப்பது ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படி இந்த ஆமைகளின் கடல் ரகசியத்தை வைத்துதான் 1000 வருடங்களுக்கு முன்னரே நம் தமிழர்கள் பல்வேறு நாடுகளுக்கு போக்குவரத்து வழியை கண்டுபிடித்து அங்கு வணிகம் செய்துள்ளனர். இந்த கடலாமைகளின் தனிச்சிறப்பு என்னவென்றால், இறை தேடுவதற்காக பல ஆண்டுகள் பல்வேறு கடல் பகுதியில் சுற்றித் திரிந்தாலும் இனப்பெருக்க காலகட்டத்தில் அதன் பிறந்த இடத்தை அடைவதற்கு காந்தலைகளை நினைவில் கொண்டு அதே கடற்கரைக்கு வந்துதான் முட்டைகளை இடுமாம். இதை வைத்துதான் தமிழர்கள் பிரசவத்திற்கு தாய் வீட்டிற்கு செல்லும் வழக்கத்தை கற்றுக்கொண்டனர். அக்காலத்தில் விலங்குகளின் குணாதிசயத்தின் அடிப்படையில் வைத்துதான் அவர்களுடைய நாகரிகத்தை அமைத்து கொண்டனர். பல ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் உள்ள பெசன் நகர் கடற்கரையில்தான் அதிக அளவில் ஆமைகள் வந்து முட்டையிடும் பகுதி என்பதால் அந்த ஊருக்கு ஆமையூர் என்று பெயர் வைக்கப்பட்டது. நாளடைவில் இதனின் பெயர் திருவான்மையூர் என்று மாற்றப்பட்டதாம். உலகில் பல வகை ஆமைகள் இருந்தாலும் தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா மற்றும் ஒரிசா கடற்கரை பகுதிகளில் வரும் ஆமைகள் ஆலிவ் ரிட்லி என்னும் இனத்தைச் சேர்ந்தவையாம். பெரும்பாலும் பங்குனி திங்கள் அன்று அதிகமான அளவில் இந்த ஆமைகள் கடற்கரைக்கு வருவதன் மூலம் இந்த ஆமைகளுக்கு பங்குனி ஆமை என்றும் மற்றொரு பெயரும் உண்டாம். ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை இவ்வாமைகள் 50 முதல் 190 வரை முட்டையிடுமாம். அப்படி இந்த முட்டைகளில் இருந்து குஞ்சுகள் வெளிவருவதற்கு 48 நாட்கள் ஆகுமாம். இப்படி உலகம் முழுவதும் தமிழனை பயணிக்க வைத்து அவனின் வளர்ச்சிக்கு வழிகாட்டியான ஆமைகளின் இன்றைய நிலை என்னன்னு தெரியுமா? 1000கணக்கில் முட்டையிட்டால் அதிலிருந்து ஒன்று மட்டுமே வளர்ந்து ஆமையாக மாற முடிகிறதாம். 15ஆம் நூற்றாண்டில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆமைகள் இந்த பூமியில் வாழ்ந்ததாகவும், ஆனால் இன்றைக்கு அவற்றில் 90% அழிந்து வருகிறதாம். இதன் அழிவிற்கு காரணம் பல நவீன மீன்பிடி சுழல் விசிறி படகுகள், கடற்கரையில் திரியும் நாய்கள், காகங்கள் மட்டுமில்லாமல் மனிதர்கள் ஆமைகளின் முட்டைகள் மற்றும் குஞ்சுகளை விற்பதன் மூலம் இதனின் இனமே அழிந்து வருகிறதாம். நாம் தமிழன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடியின் குடி என்று பெருமை பேசிக் கொண்டால் மட்டும் போதாது. பிறப்பால் மட்டுமல்ல, குணத்தால், மனதால், அறத்தால், செயலால், நம் வாழ்க்கை முறையால் தமிழனாய் வாழ முயற்சி செய்வோம்.